ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இண்டிகேட்டர் பற்றி. ஒரு சூப்பர் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் வந்துட்டு ஒரு 70% அக்யூரஸியை நீங்கள் பார்க்க முடியும். அது அந்த இண்டிகேட்டரோட எப்படி அந்த இண்டிகேட்டர் ஆக்டிவ் பண்ணுறது, அண்ட் அந்த இண்டிகேட்டரில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அண்ட் அந்த இண்டிகேட்டரில் என்ன ட்ராபேக் இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக நம்ம investing.com அந்த சைட்டு investing.com சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். அந்த சைட்டுக்கு போயிடுங்க. இங்கே இருக்க பாருங்கள் investing.com. இது போல தான் இருக்கும் அந்த சைட். investing.com டைப் பண்ணி போட்டிங்கன்னா இதே மாதிரி வரும். அதில் நீங்கள் சார்ட்டில் போயிட்டு லைவ் சார்ட்டை கிளிக் பண்ணிங்க, இங்கே இருக்கிற லைவ் சார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது போல் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது போல் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நம்ம குருடாலையும் டைப் பண்ணுவோம். டைப் பண்ண பிறகு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. டைப் பண்ணுங்க ஒரு குருட் ப்ளஸ் ஆயில். இதில் பார்த்தீங்கன்னா MCGBC1 இந்த ஐடியில் உள்ள MCX கமாடிட்டி MCX இருக்கிற இது தான் குருட் ஆயில். ஓகேவா? இது வந்து ஒவ்வொரு கோடில் இருக்கும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை குருடாயிலும் இதில் காட்டுறதுனால நம்ம மார்க்கெட்டில் உள்ள குருடாயிலோட நேம் வந்து இது தான் MCGBC1. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி கேண்டில் சார்ட் உங்களுக்கு ராவாக இருக்கும், எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் இல்லாமல். இப்போ இதில் இண்டிகேட்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் ஸ்லாஷ். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற சூப்பர் ட்ரெண்டு நம்ம கிளிக் பண்ணி சூப்பர் ட்ரெண்டை வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் என்ன? சூப்பர் ட்ரெண்டு நம்ம எப்போதும் வழக்கமாக வைக்கிறது இல்லையா? ஸோ நான் சொன்ன இண்டிகேட்டர் என்ன? இஎம்ஏ கிராஸ்னு சொல்கிற ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? இப்போ ஏன் இந்த சூப்பர் ட்ரெண்டை வைக்கணும், இஎம்ஏ கிராஸ் மட்டும் வச்சுக்கலாமே? அந்த இஎம்ஏ கிராஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் தான் இஎம்ஏ கிராஸ். கன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு பை ஒரு செல், அதாவது இந்த இடத்துல செல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இந்த இடத்துல பை என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% தான் கன்ஃபார்ம் சூப்பர் ட்ரெண்டில். ஆனால் இஎம்ஐ கிராஸையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும். அது என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிக்குவோம். இஎம்ஏ கிராஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி. இப்போது இந்த இண்டிகேட்டரை பாருங்களேன், இது சூப்பர் ட்ரெண்ட் லைனு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற க்ரீன் லைனு ரெட் லைன் உங்களுக்கு தெரியலா, க்ரீன் லைன் ரெட் லைன் ரெண்டு லைன் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்குது. இதுதான் இஎம்ஐ கிராஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கிராஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைன், இந்த ரெண்டு லைன் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது என்ன நடக்கும், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது பையாவோ செல்லாவோ மாறப்போகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சரியா? சரி, மீன் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த கோடை வச்சு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது செல் பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ரெண்டாக ஒன்றா சேர்ந்துச்சுன்னா க்ரீன் கலர் கோடும் ரெட் கலர் கோடும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ரெண்டு இப்போ ஒன்றா சேரும், நான் முன்னாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், க்ரீன் கலர் கோடும் ரெட் கலர் கோடும் ஒன்றா சேர்ந்ததுன்னா கேண்டிலுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது ப்ளஸ் சிம்பிளில் குறிக்கும், ப்ளஸ் சிம்பிளில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல ரெண்டும் ஒன்றா சேர்ந்தான் ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆனால் தான் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம், ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகலைன்னா ஒன்று சேரலைன்னு அர்த்தம். இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் மைண்டில். ஏன்னா நம்ம ஒன்று சேர்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுருவோம், பையோ செல்லோ நம்ம பண்ணிடுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும், பையோ செல்லோ பண்ணணும். சரியா? இப்போது ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், பையோ செல்லோ பண்ணலாம். இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு, அதை வந்து பை செல்லுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெட் கலர் லைன் க்ரீன் கலர் லைனை க்ராஸ் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா அது செல்.
ரெட் கலர் லைன் க்ரீன் கலர் லைனை க்ராஸ் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா செல்லு. அதுவே ரெட் கலர் லைனை க்ரீன் கலர் லைனை க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா பை. ஓகேவா? இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போது இதுக்கு முன்னாடி நடந்ததை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது கூட வேணாம், இங்கே பாருங்கள். இந்த ரெட் கலர் லைனை க்ரீன் கலர் லைனை க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம பை எடுத்துருப்போம், அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம்னா 2877 நம்ம பை எடுத்ததாக வச்சுப்போம். கரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 10-15 பாயிண்ட்டு தான் நம்ம வைப்போம் இல்லையா. 77 பை எடுத்தோம்னா நம்ம அழகாக ஒரு 15 பாயிண்ட்டில் நம்ம குடிச்சிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்படியே இங்கே பாருங்களேன், இந்த ரெட் கலர் லைனு க்ராஸ் ஆகி கீழே வந்துருச்சு, செல்லு தான். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருக்கோம். பண்ணின அடுத்த செகண்டே திருப்பி பையாக மாறி இருக்குது பாருங்கள். ஸோ உடனே என்ன பண்ணிடணும், இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆனவுடனே இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருக்கணும். பை பண்ணிட்டோம்னா இங்கே அழகாக நம்ம கொடுத்துட்டு வெளியாக இருக்கலாம், நம்ம லாஸையும் கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். இதுதான் இஎம்ஏ க்ராஸ். இந்த இஎம்ஏ க்ராஸ் வந்து 80% நமக்கு ஒர்க் ஆகும். அதாவது 80% நமக்கு என்ன செய்யும், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மந்தாக நான் பண்ணிகிட்ருக்கேன், எந்த விதமான ப்ராப்ளம் வந்ததில்லை. ஆனால் நான் என்ன ட்ராபேக் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ரியேட் ஆகுதுல்ல, இது தான். இப்போ உடனே பையை செல்லாக மாறிட்டு பையாக மாறும்போது நமக்கு டைம் கொடுக்காது, சடனாக டக்குன்னு மாறும். ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும் பை பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு. நம்ம குருடாயில் போட்டோம்னா வெளியே நம்ம போகக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம சிக்கிக்குவோம். ஸோ அந்த மாதிரி சிக்காமல் கவனமாக இருக்கணும். இதை பை போட்ட செல் போட்ட அடுத்த நிமிஷம் பையாக மாறிடுச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, ரெட் கலர் கோடு க்ரீனை க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா பை, அதுவே ரெட் கலர் கோடு க்ரீன் கலர் கோடை க்ராஸ் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா செல். இப்போது ரெட்டுனா நெகட்டிவ், க்ரீன்னா பாசிட்டிவ்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இதில் ஆப்போசிட்டாக மாறும், ரெட்டு கீழே வந்தால் செல்லு, ரெட்டு மேலே போனால் பை, அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகேவா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், நம்ம இதில் செல் பண்ணியிருப்போம். இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகி ரெட் கலர் கோடு கீழே வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கோம். இப்போது செல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும்போது பட்டுன்னு இது வந்து ப்ளஸ் சிம்பிள் இங்கே க்ரியேட் ஆகி இந்த ரெட் கலர் கோடு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம்னா, பை பண்ணிவிட்டு செல்லு இந்த திருப்பி இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், செல்லுக்கு வெயிட் பண்ணோன்னா இந்நேரத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இங்கே நம்ம பை பண்ணியிருப்போம், இங்கே பை பண்ணிவிட்டு பிசாமல் இருப்போம். ஸோ இந்த இடத்துல பை பண்ணதாகவே வச்சுப்போம், அதாவது 2935 பை பண்ணியிருப்போன்னே வச்சுப்போம். வச்சுருந்தோம்னா அடுத்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த கேண்டிலில் செல் பண்ணுறதாவே வச்சுப்போம், நம்ம 60 பாயிண்ட்டு டெஃபினட்டாக எடுத்துருக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிளியராக புரியும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்த பாருங்களேன், இதுதான் ட்ராபேக்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இப்போ ப்ளஸ்ஸு திருப்பி நம்ம செல் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ஏன்னா வந்து ரெட்டு க்ராஸ் ஆகி மேலே போயிருக்கு பை பண்ணியிருக்கோம். பை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருக்கோம், ஐயோ இதில் ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிடுச்சி அப்படின்னு செல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு லாஸ் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ப்ளஸ் நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், சரின்னு வெயிட் பண்ணுவோம், சரி ஓகே இந்த இடத்துல நமக்கு செல்லு க்ரியேட் ஆகிடுச்சி, செல்லு தான் போகும்ண்டு. ஆனால் இந்த இடத்துலையும் நமக்கு பெருசாக ஒன்றும் இறங்கியிருக்காது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், திடீர்னு பையாக மாறிடுச்சு. ஸோ பையாக மாறிடுச்சு, நம்ம பை பண்ணுவோம், திருப்பி இந்த இடத்துல நமக்கு செல்லாக மாறிடுச்சு, நமக்கு பெரிய ப்ராஃபிட் இங்கே எதுவுமே கிடச்சிருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் நம்ம சிக்கிக்குவோம். நம்மளால் செல்லு பை கிளியராக பண்ண முடியாது இந்த இடத்துல. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இது மட்டும்தான் ட்ராபேக்கு. ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ பையில் தான் போயிட்டுருக்கு, இது வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருக்குது, அதாவது ரெட் கலர் கோடு மேலே தான் இருக்குது. ஸோ பையில் தான் போயிட்டுருக்கு, நான் பையிலே தான் இருப்பேன் சரியா. இப்போ இந்த ரெண்டு கோடும் கிட்ட
கொஞ்சம் கிட்ட நெருங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிடுவேன், ரெடி ஆகிடும் செல்லுக்கு. ப்ளஸ் சிம்பிள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சுன்னா பட்டுன்னு செல் அடிச்சிடுவேன். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் மட்டும் வச்சு பை செல்லு பண்ணலாமா? இடத்துல ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆனால், இந்த கோடு க்ரியேட் ஆனால் மட்டும் நம்ம பை செல் பண்ணிகிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், அதுலேயும் ஒரு நம்ம ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்தணும். இதில் வந்து 100% கண்டுபிடிக்கிற யுக்தியும் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக் 100% ஸ்டாக் 100% போகக்கூடிய ஒரு யுக்தி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இஎம்ஐ கிராஸை பார்த்துட்டோம் இல்லையா? இஎம்ஐ கிராஸை இப்போ இந்த செல் ட்ரெண்ட், அதாவது இந்த ரெட் கலர் கோடு வந்துட்டு கீழே வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னது, இந்த க்ரீனை கிராஸ் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகி நமக்கு செல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில், நமக்கு இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோம். செல்லாக மாறிடுச்சுன்னு 3044 நமக்கு செல்லாக மாறிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல செல் அடிச்சிட்டோம், அடிச்சுட்டு தான் நம்ம ரெடியாக இருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3032 ஒரு பிவட்டோ இல்லை ரெசிஸ்டண்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை தான் நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கணும். ஒருவேளை நம்ம வெயிட் பண்ணவும் இல்லை, நம்மள்ட்ட ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், வெயிட் பண்ணிங்கன்னா தாராளமாக அந்த பிவட்டை உடச்சிட்டு கீழே இறங்கும், நம்ம அழகாக அந்த இது பண்ணலாம். ஆனால் பிவட்டை உடச்சிட்டு கீழே இறங்காமல் அதிலேயே சுற்றிட்டு நிற்கும் சில சமயம். ஸோ நம்ம அதை தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுவே 100% எப்படி மேடம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, 100% இந்த ஸ்டாக் டெஃபினட்டாக ஏறிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு தருணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் இந்த இடத்துல, அதாவது இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிருக்கு பையில், இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, அங்கே இல்லை நமக்கு க்ளியராக தெரியல, இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் கலரில் ப்ளஸ் சிம்பிள் க்ரியேட் ஆகிருக்கு, அது வந்து டிஸ்பிளேயில் கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருச்சு ரைட். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிட்ட ஒரு சப்போர்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? ப்ளஸ் சிம்பிளும் க்ரியேட் ஆகிடுச்சு, பை ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ ரெட் கலர் கோடு க்ரீனை க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு, அப்போ நமக்கு பை. ஸோ இந்தே இடத்துல இங்கேயோ அல்லது ஒரு 2890 அல்லது 2930 இந்த இதுகிட்டயே ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, அது 100% கால். இங்கே பையாவும் மாறிடுச்சு, சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 10 lot கூட 4000 பை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டோ பிவட்டோ இருந்ததுன்னா, நம்ம எப்போதும் போல் 15-point கேட்டகரியில் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கணும் ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள், 100% டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். இது எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் ஒர்க் ஆகும் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குருடாயிலுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் குருடாயிலுக்கு செமையாக இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் கேஸுக்கும் சூப்பராக இருக்குது. நேச்சுரல் கேஸில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பண்ணுங்க, நேச்சுரல் கேஸில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய க்ரியேட் ஆகுது. அதாவது இங்கே பாருங்களேன், சரி இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல பை ட்ரெண்டாக மாறிடுச்சு, இங்கே பை பண்ணிட்டோம், இங்கே பை ஓகே பிரச்சனை இல்லை, இது ஒரு டைம் நடக்குது. இங்கே பாருங்களேன், கிட்ட வந்துருச்சு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா, ஒருவேளை இது கிராஸ் ஆக போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல பை பண்ணிடுறேன், அதாவது செல் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது இது இந்த ரெட் கலர் கோடு குறுகலாக இங்கே வந்துருச்சுன்னா கீழே தான் போகுன்றது தான் ஒரு பேசிக்கு நாலேஜ் இல்லையா? ஸோ அப்போ இது போகும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல செல்லை பண்ணிடுறேன். செல்லை பண்ணால் அது என்ன பண்ணுதுன்னா, டக்குனு இப்படியே போயிடுது. நேச்சுரல் கேஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்லோ ப்ராசஸாக இதில் ஒர்க் ஆகுது. மற்றபடி சப்போஸ் ஒரு வேளை வந்ததுன்னா சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்குது, ட்ரேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நேச்சுரல் கேஸை ட்ரேட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பிவட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் நிக்கல் சூஸ் பண்ணி பாருங்கள். நிக்கலில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நிக்கல் வந்துட்டு வேறு எதுவுமே ட்ரை பண்ணாமல் இஎம்ஐ கிராஸ் மட்டுமே ட்ரை பண்ணலான்னு தோணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், இந்த 2+ உள்ளதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இங்கெல்லாம் நாங்கள் செல் அடித்தோன்னா சூப்பராக ஏர்ன் பண்ண முடியுது.
அதே மாதிரி தான் சப்போர்ட் கிட்ட இருக்குது இந்த இடத்துல பையா மாறுதுன்னா நீங்கள் அருமையாக ட்ரை பண்ணலாம், செம்மையாக ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம்னா எந்த விதமான லாஸுமே வரவே வராது. இப்போ இந்த இடம் தான் நமக்கு சிக்கலான இடம். எல்லா ஸ்டாக்லேயுமே சில சமயம் இந்த மாதிரி, இப்போ நீங்கள் நேச்சுரல் கேஸில் நிறையா பார்த்துருப்பீங்க, ஆனால் நிக்கலில் பாருங்களேன் ஒரு டைம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னே தெரியாது. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி வரும்போது நமக்கு பிரச்சனை. இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கத பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ப்ளஸ்ஸில் நம்ம மட்டும் செல் அடிச்சிருந்தோம்னா, இந்த கேண்டிலை விட்டுருங்க, இந்த கேண்டிலில் செல் அடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் பாருங்களேன், 80 இங்கேயோ செல் அடிச்சு போனே வச்சுக்கோங்க, 83 செல் அடிச்சு 83-50 செல் அடிச்சிருந்தோம்னா 86-50 வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இந்த சிம்பிள் கிரியேட் ஆகிடுச்சுனாவே நம்ம வெயிட் பண்ணணும், தாராளமாக வெயிட் பண்ணணும். அடுத்த சிம்பிள் கிரியேட் ஆனால் தான் நம்ம பை, அதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் ஆகிடுச்சு, அங்கேருந்து சர்வதுன்னு இறக்கியிருக்காங்க பாருங்கள், கண்டிப்பாக 78 குடிச்சிட்டு வெளியாகிருக்கலாம். 1 ரூபா வச்சுருக்க கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நான் வச்சுருப்பேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிள் வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன், அடுத்த ப்ளஸ் சிம்பிள் பையாக மாறுற வரைக்கும் விடமாட்டேன்னு வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமான ப்ராஃபிட் எடுக்க முடியும். நிக்கல் குருடாயில் நிக்கல்கள் த பெஸ்ட் இண்டிகேட்டர்னால் இஎம்ஐ க்ராஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சில்வரு, ஓகே சில்வருக்கு சில்வர் வந்து பொதுவாகவே ஒரு ராக்கெட் ஸ்டாக். ஸோ ராக்கெட் ஸ்டாக்குக்கு ஓகே தான், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அப் அண்ட் டவுன் ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம என்ன செஞ்சிருவோம், பட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். அந்த ரெசிஸ்டண்ட்டையோ சப்போர்ட்டையோ தொட்டுட்டு தான் அது வரும். ஆனால் தைரியமாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக சில்வரில் வச்சுக்கலாம். கோல்டுக்கு சூப்பராக இருக்கும். என்னோடய சஜஷன், கோல்டுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. குருடாயிலுக்கு 100% இதை எடுத்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா, குருடாயிலுக்கு, நிக்கலுக்கு, கோல்டுக்கு, இந்த மூணுக்கும் நீங்கள் சூப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நான் ட்ரே பையை பண்ணிட்டேன்பா இப்போ என்ன செய்கிறது, இந்த கோல்டை வந்து நான் பை பண்ணிட்டேன், பை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்துட்டு பையில் தான் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே பையில் தான் இருக்குது, ஓகே நம்ம பை பண்ண கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக்கிங்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். சூப்பரான இண்டிகேட்டர் இது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.